பார்த்தா நம்ம இயக்குனர் சங்கத்தோட இசி மீட்டிங் மாதிரி இருக்கு. எல்லாத்தையுமே கூப்பிட்டாரு போட்டு. இறை வழி இறை நம்பிக்கை உள்ளவர்கள், இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் அப்படின்னு தான் பிரிக்க முடியுமே தவிர, அந்த இரண்டு பேரும் நண்பர்களாக இருக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை. பவரை யூஸ் பண்ணி அந்த மக்களை நசுக்கி அவர்களுடைய உடைமைகளை விழுங்கிக் கொள்வது, கடன் கொடுத்து வட்டிக்காக அதை வந்து தங்கள் பெயரிலே மாற்றிக்கொள்வது போன்ற கொடுமைகள் அன்று முதல் இன்று வரை நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இதே கூட்டம் தியேட்டருக்கு போச்சுன்னா காலிங்கராயன் பெரிய சூப்பர் ஹிட் ஆகிடும். உலகத்தில் ஒன்றே ஒரு விஷயம், நம்ம எதனாலையும் வெல்ல முடியாத ஒரு விஷயத்தை அன்பால் மட்டுமே வெல்ல முடியும். இன்னைக்கு வரையிலும் போராட்டத்திலேயே இருக்கிற ஒரு கேரக்டர்னா அது வந்து பாரதி மோகன். அவர் நிச்சயமாக ஜெயிக்கணும், ஏன்னா அடையணுன்ற ஒரு ஆர்வத்தில் வந்து எத்தனை பேர் ஜெயிக்க முடியாமல் தோத்துக்கிட்டு அதை தோல்வியை மனசில் நினைக்காம நிச்சயமாக ஒரு நாள் உண்டு ஜெயிப்போம் அப்படின்னு இன்னைக்கு வரையிலும் போராடி கொண்டிருக்கிறார்கள் இல்லையா. அவங்களையெல்லாம் நினச்சி பார்க்கும்போது தான் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மனசு வலிக்குது. இந்த விழாவிலே கலந்து கொண்டு மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கும் அண்ணன் பாக்யராஜ் அவர்களே, தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்க செயலாளர் தம்பி பேரரசு அவர்களே, இங்கே பார்த்தா நம்ம இயக்குனர் சங்கத்தோட இசி மீட்டிங் மாதிரி இருக்கு. எல்லாத்தையுமே கூப்பிட்டாரு போட்டுருக்கோங்க. ராஜகுமாரன் அவர்களே, டிகேஎஸ் அவர்களே, அப்புறம் யார், நானே, சுரேஷ் அவர்களே, அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்களே, இந்த விழாவை வாழ்த்து வந்திருக்கும் பெரியோர்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, பாரதி மோகன் வந்து இவ்வளோ பெரிய கூட்டத்தை சேர்த்துவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதே கூட்டம் தியேட்டருக்கு போச்சுன்னா காலிங்கராயன் பெரிய சூப்பர் ஹிட் ஆகிடும். அது அவர் திமுகவில் இருந்தாலும் திமுக தானப்பா, பக்கத்தில் ஒரு ஆன்மீக சுவாமிஜியையும் வச்சுருக்காரு. ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர்ன்றதை காட்டிட்டார். நிச்சயம் வந்து இது ஒன்று கை கொடுக்கலனாலும் ஒன்று கை கொடுத்துருவோம். அப்புறம் சாமிஜியும் சொன்னாங்க, அவரும் நம்ம கி வீரமணி ஐயாவும் நெருக்கமான நண்பர்கள்னு. இது ஒரு நல்ல விஷயமாக தெரியுது. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு இறை வழி இறை நம்பிக்கை உள்ளவர்கள், இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் அப்படின்னு தான் பிரிக்க முடியுமே தவிர, அந்த இரண்டு பேரும் நண்பர்களாக இருக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை. ஸோ அந்த மனிதநேயத்தை சமன் செய்து கொண்டிருக்கும் பெரியவர்கள் எல்லாம் அமைந்திருக்கும் இந்த மேடையில் ஹீரோயின் ஹீரோ எல்லாரையும் கொண்டாந்து சேர்த்தது ஒரு பெரிய விஷயம். படத்தை பார்த்தேன், ட்ரெய்லரு சாங்கெல்லாம் போட்டு கலக்கியிருக்காரு. திருப்ப திருப்ப போட்டு நம்மளை பார்க்க வச்சு அப்படியே இங்கேயே சூப்பர் ஹிட் பண்ணிடலான்ற முடிவோடு அவர் எடுத்த முயற்சிகளுக்கு எனது வாழ்த்துக்கள். இது வந்து அந்த ஆதிவாசி கிராமங்களில் நடக்கக்கூடிய வன்முறைகள், பெண் கொடுமை இல்லையா, பெண் வன்கொடுமை, அது போன்ற பாலியல் பலாத்காரங்கள், அதை விட அரசு அவர்களுக்கு கொடுத்த நிலத்தை அடுத்தவன் ஆட்டையே போடுவது, இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வைத்து இது பண்ணியிருக்கிறது நல்லாவே தெரியுது. இது இன்னைக்கு நேரத்தில் எப்போ நம்ம சுதந்திரம் வாங்கினோமோ அந்த காலத்திலிருந்தே ஆதிவாசிகளுக்கும் ஆதி திராவிடர்களுக்கும் மலைவாழ் மக்களுக்கும் வந்து அரசு வந்து செய்த நிறைய நற்பணி விஷயங்கள் என்னென்னா, அவங்க அவங்களுக்கு உண்டான ஒரு நிலத்தை கொடுத்து அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை காப்பாற்றுவதற்காக செய்த விஷயங்களை எல்லாம் அரசியலிலே கோலோச்சி கொண்டு முன்னணியிலே இருப்பவர்கள் எல்லாம் தங்களுடைய பவர் என்று சொல்வார்களே, அந்த பவரை யூஸ் பண்ணி அந்த மக்களை நசுக்கி அவர்களுடைய உடைமைகளை எடுத்துக்கொள்வது, அவர்களுடைய சொத்துக்களை விழுங்கிக் கொள்வது, கடன் கொடுத்து வட்டிக்காக அதை வந்து தங்கள் பெயரிலே மாற்றிக்கொள்வது போன்ற கொடுமைகள் அன்று முதல் இன்று வரை நடந்து கொண்டு தான் இருக்கிறது. சரி, இது வந்து அது வந்து ஒரு அரசியல் களத்தில் பேச வேண்டிய ஒரு விஷயம், அதை வந்து இவர் பேசியிருக்காரு.
அது வந்து ஆன்மீகத்தின் மூலமாக இதை வந்து சரி செய்கிறாரா இல்லை அரசியல் ரீதியாக சரி செய்கிறாரா இந்த கதையில் அப்படின்றது முழு படத்தையும் பார்த்தா தான் தெரியும். ஆக ஒரு பெருமுயற்சிக்கு நடுவில் பெரிய போராட்டத்திற்கு பின்னால் இந்த காளிங்கராயன் திரைப்படத்தை உருவாக்கி இருப்பதாக இவர் சாமிஜி அவர்கள் கூட சொன்னார்கள். அவருடைய அருளாசியோடு இந்த படம் வந்து நிறைவு பெற்றிருக்கிறது. அது அண்ணன் கருணாகரன் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு அது இது ஒரு சிறப்பு சேர்க்கும் விழாவாக இது அமைந்திருப்பது மிக சந்தோஷத்துக்குரிய விஷயம். ஏன்னா அவருக்கு உண்டான நட்பு ரீதியாக உங்கள் பிறந்த நாள்லேயே நான் வந்து இந்த ஆடியோ ரிலீஸை வச்சுக்கிறேன்னு தம்பி வந்து அவர் சொன்னது வந்து பெரிய விஷயம். அது பாரதி மோகனுடைய ஒரு அன்பையும் அவர் வந்து அடுத்தவர்கள் மீது வைத்திருக்கிற மரியாதையும் காட்டுகிறது. இந்த உலகத்தில் ஒன்றே ஒரு விஷயம், நம்ம எதனாலையும் வெல்ல முடியாத ஒரு விஷயத்தை அன்பால் மட்டுமே வெல்ல முடியும். அந்த அன்பு என்கிறதை நம்ம தெய்வமாக வழிபடுவோம். நீங்கள் ஆண்டவனை கும்பிடாதவங்களுக்கு கூட சொல்கிறேன், அன்பை விட உயர்ந்த விஷயம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அன்பாக இருந்தாலே போதும், அன்ன போஸ்டாக நீங்கள் எல்லா இடத்துலையும் ஜெயிக்கலாம். அன்பை காட்டுங்க, அன்பின் வழி நடப்போம். காளிங்கராயனை பார்ப்போம். இந்த படத்துக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தர எனது பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களும் இதற்கு உதவி செய்ய வேண்டும். என ஒரு மிகச்சிறந்த மனிதர் பாரதி மோகன். அவர் வந்து ரொம்ப யதார்த்தமான ஆள், மனசில் இருக்கிறத டப்புன்னு பேசிடுவாது, தப்போ ரைட்டும், ஆனால் உண்மையான ஆள். அவர் ஜெயிக்கணும்னு சொல்லி இந்த படத்தில் வந்து பணியாற்று. இசை யார்? நீ தான். எங்கையா பிடிச்ச இந்த டியூன் எல்லாம்? நீங்களே வேறு பாடியிருக்கீங்களா? டூயட்டு பாடினதோட சரியா எப்படி? பாக்கியராஜ் சார் மாதிரி ஆயிட்டீங்க. அவரு கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், அப்புறம் டூயட் வேற பாடியிருக்கீங்க. அது அண்ணன் பாடல நினைக்கிறேன். அதாவது எனக்கு உதய் வந்து ஒரு சின்ன வயசுல என்ன பழக்கம், எனக்கு ஒரு 21 வயசு, அவருக்கு ஒரு வந்து ஃபிலிம் ஸ்டூடியோல பண்ணிட்டு இருக்காரு. ராஜ்பரத் படம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு, அது மட்டும் இல்லாமல் ரெக்கார்டிங் நடந்துட்டு இருக்கு. இன்ஸ்டியூட்லேருந்து வராரு, எனக்கு ராஜ்பர் படத்தில் நான் பாட்டு எழுதணும், என்ன பண்ணவே தெரியாது மோகன் நடிக்கிறாரு. அந்த வயசுலேருந்து பழக்கம். அப்போ வந்து ஃபிலிம் ஸ்டூடியில் படிச்சுட்டு இருக்காரு, அந்த காலத்துலேருந்து நட்பு. எனக்கு இந்த நேரத்தில் மேடையில் உதயை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஒரு பாடல், ஒரு இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பாடல் எழுதி ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து இன்றைக்கி வரலாற்று சாதனை படித்து கொண்டு இருக்கின்ற பாடல்களெல்லாம் எழுதிய ஒரு உதய் வந்து உங்கள் சமகாலத்தில் வந்தவன், அதனால் பாட்டு அது படப்பிடிப்பு எல்லாமே எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துங்க. அதில் அவர் அதாவது சினிமாவுக்கு வர்றவங்க எல்லாமே ஏதோ ஒரு ஏங்கிளில், ஏதோ ஒரு விதத்தில், ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஜெயிக்கணுன்ற ஒரு ஆர்வம் இருக்குது பாருங்க. அதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 40 காலம் இன்றைக்கு வரையிலும் போராட்டத்திலேயே இருக்கிற ஒரு கேரக்டர்னால் அது வந்து பாரதி மோகன். அவர் நிச்சயமாக ஜெயிக்கணும். ஏன்னா நம்ம இயக்குனர் சங்கத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர் உறுப்பினர்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் வந்து 50 வருடத்தை கடந்து இன்னும் உதவி இயக்குநர்களாகவே இருக்கிறாங்க. ஏன்னா நாங்கள் நல்லா யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா மனசு ரொம்ப வலிக்கும். ஒருத்த சாதிக்கணும், நம்ம ஏதாச்சும் ஜெயிக்கணும், நம்ம குடும்பத்துக்கு நமக்கு ஒரு முத்திரையை பதிக்கணும், நம்ம வாழ்வாதாரத்துக்கு மட்டுமல்ல நம்மளுடைய கலை உணர்வை நம்ம ஒரு இடத்துல கொண்டு போய் நம்ம அதை சாதித்து ஒரு இயக்குநராக நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை ஜனங்களுக்கு சேர்த்து நம்ம ஒரு புகழும் பெருமையும் அடையணுன்ற ஒரு ஆர்வத்தில் வந்து எத்தனை பேர் ஜெயிக்க முடியாமல் தோத்துக்கிட்டு அதை தோல்வியை மனசில் நினைக்காம நிச்சயமாக ஒரு நாள் உண்டு ஜெயிப்போம் அப்படின்னு இன்னைக்கு வரையிலும் போராடி கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? அவங்களையெல்லாம் நினச்சி பார்க்கும்போது தான் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மனசு வலிக்குது. ஸோ அந்த விதத்தில் இந்த வயசில் விட்டுருந்தா டூயட்டே பாடுறது ரெடியாக இருப்பார். யாரும் 4 பேர் கொஞ்சம் இழுத்து விட்டுருக்கு, அது மட்டும் பண்ணாதையா அப்படின்னு. அதனால் நம்ம கோயம்புத்தூர் பசங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்புறம் அழகான ஹீரோயினை, வாங்க நீங்கள் தான் வில்லனா, ரொம்ப நேரமாக அங்கே கூலிங் கிளாஸ் போட்டு உட்காந்துருந்தீங்க வில்லனாவே, ஓகே உட்காருங்க. அவர் கூப்பிடலையே கூப்பிட சொன்னேன். இவர் பாருங்க, ரியல் லைஃப் வில்லன் வந்திருக்காரு. இந்த மாதிரி கரெக்டான கதாபாத்திரத்தை எல்லாம் தேர்ந்தெடுத்து நடிக்க வச்சு அந்த பொண்ணு ரொம்ப நவ அழகான பொண்ணை
அப்படியே அந்த ஆதிவாசி கிராம பொண்ணையா மாற்றி அது என்னையா உனக்கு அவ்வளோ அப்படியே நடிக்க வச்சுருந்துருக்கலாமே, நல்லாவே இருந்திருக்கணும். ஆக ஏதோ ஒன்று சாதிக்கணும் அப்படின்ட்டு பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் என்னமோ விஷயம் இருக்குது. இந்த படம் நிச்சயமாக மக்கள் மனதில் மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய வரவேற்பை பெற வேண்டும் என்று கூறி மேடையில் இருக்கும் அனைவரின் சார்பாகவும் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு எனது வாழ்த்தையும் அனைத்து நடிகர் நடிகைகளுக்கு எனது வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.